நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். அதிமுகவை கைப்பற்ற சசிகலா போட்ட அதிரடி திட்டம் திமுகவுடன் கைகோர்த்ததாக கே சி பழனிசாமி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே வந்து அதிமுகக்குள்ள ஆக்டிவ் பாலிட்டிஷியனா தான் இருந்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகு அவரை ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. திமுக கூட போகாம அதிமுகவே சுத்தி சுத்தி வர்றார். அவருடைய எண்ணமெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது எம்ஜிஆர் காலத்துல இருந்து நம்ம அதிமுக இருக்கோம், பல கட்சி நிர்வாகிகளும் நமக்கு வந்து தெரிஞ்சவங்களா இருக்காங்க, நம்ம வந்து அதிமுகக்குள்ள போயிட்டோம்னு வச்சுங்க, கண்டிப்பா நாம வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு முதலமைச்சர் ஆக முடியும் என்ற நம்பிக்கையினால திமுக கூப்பிட்டும் கூட அவர் போகாம அதிமுகவே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கின்றாரு. அவர் தான் நேற்று விகடன் பத்திரிகைக்கு பேட்டி அளித்திருக்கின்றார். அப்படி பேட்டி அளிக்கின்ற பொழுதுதான் சொல்றாரு, இந்த அதிமுகவுடைய தலைமையை சசிகலா ஏற்பதற்காகவும் ஒட்டுமொத்த அதிமுகவும் கைப்பற்றுவதற்காகவும் மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருக்காருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அந்த மாஸ்டர் பிளான் என்ன, சக்சஸ் ஆகுமா, இந்த சசிகலா அதிமுகவுக்குள்ள வருகின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி எப்படி தடுத்து நிறுத்த போறார், கே சி பழனிசாமி அதிமுகவுக்கு சசிகலா தேவையா இல்லையா அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார். அதையும் தான் நம்ம பார்க்க போறோம். பன்னீர்செல்வத்தின் ரோல் எப்படி இருக்குது, எடப்பாடியுடைய திறமை எப்படி இருக்குது, எல்லாவற்றையும் இந்த கே சி பழனிசாமி புட்டு புட்டு வச்சிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாமா? நம்ம தொடர்ச்சியாக அதிமுக பற்றியான செய்திகளை பார்த்துக்கிட்டே வரோம். இன்றைக்கான செய்தி தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சசிகலா எவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்கப்பா. சரி நண்பர்களே, அப்படியே கொஞ்சம் இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? அதனை தாண்டி இந்த வீடியோ பற்றிய கருத்து சொல்கிறீங்களா? பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பற்றி கே சி பழனிசாமி என்ன சொல்றாரு, ஆடா இந்த அதிமுகவுடைய தலைமையை கைப்பற்றுவதற்கு ஜெயலலிதா அவர்களுக்கு 4 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் தனியாகவே அரசியல் பண்ணாங்க. 2 வருஷம் திருநாவுக்கரசு, நாவலர், அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து போட்டி, நான் தான் கட்சி தலைமை அப்படின்னு அடிக்கடி ஜெயலலிதாவை போய் தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருடைய மனைவி மரியாதைக்குரிய ஜானகி அம்மாள் அவர்கள் வந்து நீங்களே கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருங்க அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் திடீர்னு ஜானகி அம்மா பார்த்து, வாங்க கட்சியுடைய இன்னொரு முக்கியமான பதவி இருக்குது, அவைத்தலைவர் பதவி, அதை உங்களுக்கு தரேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு அரசியல்லாம் வேணாம், நான் ஒதுங்கிக்கிறேன், எங்கள் கணவர் தொடங்கின கட்சி நல்லா இருந்தால் போதும், இன்னும் 100 ஆண்டு ஆட்சி செய்தால் போதும், நீங்களே எல்லா பதவியும் வச்சுங்கோ அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கும் சசிகலா சொல்கிற மாதிரியே இல்லை, ஆனா நான் கட்சி விட்டு ஒதுங்குறேன், அதிமுக நல்லா இருந்தா போதும்னு சொன்னவங்க அதிமுக சும்மா விடல, ஆட்டி படைச்சுட்டு தான் இருக்காங்க சசிகலா. ஆனா அதிமுக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு மனசார நினைச்சவங்க ஜானகி அம்மா, அதனால்தான் ஜெயலலிதா கிட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி 2 வருடங்களுக்கு பிறகு ஜானகி அம்மாள் விட்டுட்டு போனாலும் அதுக்கு பிறகு கட்சி நிர்வாகிகள் விடவே இல்லை, நான் தான் அதிமுக என்று தலைமைச் செயலகத்தில் இன்னைக்கு இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற திருநாவுக்கரசு அவர்கள் வந்து தனி உண்ணாவிரதம் இருந்தார். கடைசியில் ஜெயலலிதா அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்து வெற்றி பெற்று தான் தான் அதிமுக என்று நிரூபித்தாங்க. அதற்கு பிறகு ஆட்சிக்கும் வந்தாங்க. இந்த மாதிரி 4 வருட போராட்டங்கள் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. ஆனால் எடப்பாடிக்கு அப்படி கிடையாது, யாரோ ஒருத்தரால் அதிமுக ஒன்றிய தலைமைக்கு அவரை கொண்டு வந்தாங்க, அதாவது முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க. ஆனால் கொண்டு வந்த பிறகு 6 மாதத்துக்குள்ளாகவே அந்த தலைமையை கைப்பற்றி கொண்டார். தான் தான் தலைமை என்று நிரூபிக்கின்ற வேலையில் 6 மாதத்துலேருந்தே தொடங்கிட்டார். அதில் இன்னொரு மிகப்பெரிய உச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தான் கைப்பற்றின தலைமையை வந்து கடைசி வரைக்கும் தக்க வைத்து கொண்டார். அதனால் இந்த தலைமையை காப்பாற்றிக் கொள்வதில் ஜெயலலிதா விட எடப்பாடி பயங்கர கில்லாடிங்க அப்படின்னு கே சி பழனிசாமி அவர்கள் சொல்கிறார். அதனை தாண்டி இந்த இடத்துல இன்னும் கூட அதிமுகக்குள்ள ஒரு போட்டி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்றார் கே சி பழனிசாமி, கேட்டீங்கன்னா இந்த அதிமுகவுக்கு வந்து கூட்டு தலைமை இருக்கக்கூடாது, தனித்தனி தலைமையாகத்தான் இருக்கணும். திமுக அப்படிதானே இருக்குது, அதிமுக அதுக்கு முன்னாடி அப்படிதானே இருந்தது. அதனால இந்த அதிமுகவுக்குள்ள ஒற்றை தலைமை உருவாகிவிட வேண்டும், அந்த ஒற்றை தலைமை நாம தான் இருக்கணும் என்பதற்காக ரகசியமாக பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் முயற்சி பண்றாரு, இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியும் வந்து பார்த்தீங்கன்னா வளைவிரிக்கிறார் பல விஷயங்களில், இன்னொரு பக்கம் சசிகலா அவர்களும் வந்து அதிமுக இப்போதான் குழப்பத்தில் இருக்கிறது, ஆளுங்கட்சி இல்லாமல் எதிர்கட்சியாக இருக்கிறது, இந்த தருணத்தில் அதிமுகவுக்கு ஒற்றை தலைமை அதுவும் சசிகலா ஆகிய நான் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால்
சசிகலா போன்று ஊழல் செய்தவங்க அதிமுகவுடைய தலைமைக்கு இருக்கவே கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் ஊழல் செஞ்சவங்க கட்சி ஊழல் செஞ்சவங்க தலைமை அப்படினு சொல்லிட்டே இருப்பாங்க மக்களிடையே மிகப்பெரிய பிரச்சனை ஊழலானது இன்னைக்கு உருவெடுத்துக்கு இந்த தருணத்துல சசிகலா கொண்டு போய் அங்க நிறுத்திட்டா அதனால சசிகலாலாம் வர கூடாதுப்பா அப்படினு கேசி பாணிசாமி சொல்றார் என்னங்க சசிகலா ஊழல் செஞ்சவங்க அப்படினா ஜெனரல்தாவும் கூட இருந்து செஞ்சாங்க இல்லையா அவங்களால தான சசிகலா உள்ள போனாங்க அப்படினு சொல்லுகின்ற பொழுது அம்மா அவர்களுக்கு பண தேவையும் இல்ல இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்தி பஸ்திலாம் வந்து சேர்க்கணும் எண்ணமெல்லாம் கிடையாது அம்மாவை தவறாக வழிநடத்துவதற்கு இந்த சசிகலா தான் வந்து பாத்தீங்கன்னா ஊன்றுகோலாக இருந்தாங்க அப்படினா சசிகலா பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஆட்சி நடத்துறாங்களா நிர்வாகிகளை போட்டாங்களா அப்படினு கேசி பழனிசாமி கிட்ட கேக்குற பொழுது சசிகலாவுடைய ராஜதந்திரமே வேறங்க அதாவது அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகி கிட்ட காசை வாங்கிக்கிட்டு யாரெல்லாம் ஊழல்வாதியோ யாரெல்லாம் சசிகலாவுக்கு வந்து ஃபேவரா செயல்படுவாங்களோ அவங்க எல்லோரையும் நல்லவர்களாக மாற்றுகின்ற முயற்சியில அம்மா இடத்துல நல்லவர்களாக மாற்றுகின்ற முயற்சியை சசிகலா அவர்கள் வந்து தொடர்ச்சியா செஞ்சாங்க அதன் மூலமாகத்தான் அம்மா அவர்கள் நம்பி நிறைய பேரையும் வந்து பாத்தீங்கன்னா சசிகலா ஆதரவாளர்களை கட்சிக்குள்ள விட்டுட்டாங்க இந்த மாதிரி வேலையினாலதான் அம்மா வந்து எக்கச்சக்கமான சொத்து சேர்த்தாங்க என்ற வழக்கு வந்து அவங்க உயிரோடன் இருந்திருந்தா இந்த வழக்கினுடைய தன்மையே வேறமாக மாறி இருக்கும் அவங்க இல்லாத காரணத்தினால்தான் இந்த மாதிரி தீர்ப்பு வந்தது சசிகலா அவர்கள் ஊழல் செய்தார்கள் நிரூபிக்கப்பட்டது சிறைக்கு போனாங்க கடந்த காலங்கள் எவ்வாறு இருந்தாலும் சரி சசிகலா அவர்கள் இப்போது தலைமைக்கு வந்தாலும் 6 வருஷம் கட்சிக்குள்ள ஒண்ணுமே பண்ண முடியாது ஆட்சி பிடித்துக்கும் வர முடியாது எதுக்கு தலைமை பதவி அதனால சசிகலாலாம் தலைமை பதவிக்கு வரக்கூடாதுப்பா அதுவும் அவங்க கிட்ட நேர்மையே கிடையாது அவங்க தலைமையை கைப்பற்றுவதற்கு திமுகவுடைய தயவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க பெரிய ரகசிய திட்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்றார் என்ன கேட்டீங்கன்னா திமுக இப்ப ஆட்சிக்கு வந்திருக்குது முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இவங்கெல்லாம் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க என்னென்ன முறைகேடு நடந்திருக்கிறது எல்லாவற்றையும் திமுக நோண்டு நோண்டு நோண்டுது அப்படி நோண்டி ஒரு நாளைக்கு வழக்கு தொடுப்பாங்க ஏற்கனவே எக்கச்சக்கமான அமைச்சர்கள் மீது எக்கச்சக்கமான ஊழல் புகார்களை ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த ஆளுநர்கிட்ட கொடுத்த புகார் பட்டியல் இன்னும் திமுக வச்சிருக்குது ஆட்சிக்கு வந்திருக்குது கொரோனா முடிந்த உடனே அதிமுகவில் இருக்கின்ற பெரும்பான்மையோர வந்து பார்த்தீங்கன்னா சிறைக்கு தள்ளிடுவாங்க சிறைக்கு போன நிர்வாகிகள் அத்தனை பேரும் மீண்டும் எப்போ வருவாங்கன்னே தெரியாது அப்படி இருக்கின்ற அந்த தருணத்தில் கண்டிப்பாக அதிமுக தலைமை வெற்றிடம் ஏற்படும் அந்த தலைமை வெற்றிடத்தின் அடிப்படையில் சசிகலா திடீரென உள்ள வந்துடலாம் என்பதற்காகத்தான் தொடர்ச்சியாக ஆடியோவை வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்கில் உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுங்க அதாவது கிட்டத்தட்ட 1 மாதமோ 2 மாதமோ உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுங்க அந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி சசிகலா அவர்கள் உள்ளே வந்துடலாம் என்பதற்காகத்தான் எப்படா கேஸை நோண்டுவாங்க எப்படா அவங்க உள்ளே போவாங்க எப்படா அதிமுக தலைமையை கைப்பற்றலாம் என்கின்ற விஷயத்தை தான் சசிகலா முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சசிகலா வந்து விடவே கூடாது உள்ள என்னென்று கேட்டீங்கன்னா அம்மா மாதிரி என்ன ஆளுமை இருக்கா அம்மா மாதிரி என்ன நல்லா படிச்சிருக்காங்களா இல்லை அம்மா மாதிரி என்ன அரசியல் அறிவு இருக்குதா இல்லை அம்மா மாதிரி என்ன பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்து இந்த களத்தில் வெற்றி பெறக்கூடிய திறமையும் தான் இருக்குதா அப்படின்னு கேசி பழனிசாமி கேள்வி கேட்கின்றார் இதுநாள் வரைக்கும் பிஜேபியை எதிர்த்து சசிகலா அவர்கள் ஒரு வாட்டி ஒரு குரல் கொடுத்துருப்பாங்களா இல்லை திமுக பற்றி தான் வலுவாக எதிர்த்திருப்பாங்களா அப்படி என்றால் அரசியல் களத்தில் வலுவான கருத்தை வைக்கின்ற தைரியம் சசிகலாவுக்கு கிடையவே கிடையாது எதிர்கட்சிகள் மீது இங்கே சசிகலா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது பன்னீர்செல்வம் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது அதனால் அவங்க மீது விமர்சனங்கள் அவங்க அதிமுகவுக்கு தேவையில்லைன்ற விமர்சனங்கள் திமுக என்ன பண்ணுது அப்படின்ற விஷயத்தை வைத்திருந்தா அதிமுக தொண்டர்கள் வந்து சசிகலா மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கும் பிஜேபி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுது காங்கிரஸ் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுது என்று எதிர்கட்சிகள் மீதான விமர்சனங்களை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா பரவாயில்லப்பா அதிமுகவுக்கு சசிகலாவால் ஒரு பலம் கூடுது எடப்பாடி பழனிசாமியை விட அதிகப்படியாக திமுக எதிர்க்கக்கூடிய சக்தியாக சசிகலா இருக்காங்க பிஜேபி எதிர்க்கக்கூடிய சக்தியாக காங்கிரஸ் எதிர்க்கக்கூடிய சக்தியாக இந்த இடத்துல சசிகலா வராங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அவங்க அரசியலுக்குள்ள வந்து மீண்டும் சிறைக்கு போய் வந்து எல்லா நேரங்களும் எடப்பாடி பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் எடப்பாடி ஆதரவாளிகளையும் வசைப்பாடிக்கிட்டே இருந்தால்
இதனால பலவீனம் அடைவது யாரு? அதிமுகவா? அதிமுக தலைமையா? யாரு இப்படி சசிகலா தொடர்ச்சியா பண்ணுதுனால எதிர்க்கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய தகுதி எனக்கு இல்லை என்பதை சசிகலாவே நிரூபிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கியா சசிகலா? அதனால சசிகலா வேணாம். அவங்க எப்படா திமுக வந்து அடுத்தவங்களை கைது பண்ணோம் நம்ம தலைமைக்குள்ள போனோம் என்று நயவஞ்சக திட்டம் போட்டாங்களோ அப்பவே வந்து சசிகலா அவர்கள் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு கேசி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதனை தாண்டி இப்போ அதிமுக செய்ய வேண்டிய மாற்றம் என்ன அப்படின்னு கேசி பழனிசாமி சொல்றாருன்னா, பாருங்க கட்சியில வந்து மூத்த நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இங்க தங்கமணி வேலுமணி இதெல்லாம் விடுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சோ தெரியாமையோ தலைமைக்கு வந்துட்டார். எடப்பாடி பழனிசாமி இருக்கணும், பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் இருக்கின்றார், கண்டிப்பா அவரும் வந்து கட்சியில் இருக்கணும். அதனை தாண்டி நான் போன கட்சிக்குள்ள, அதனை தாண்டி அன்வர் ராஜா வரணும், அதனை தாண்டி வேணுகோபால் வரணும். இப்படி அம்மா இருக்கின்ற பொழுது பெரும்பான்மையானோர் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் சொல்லி கட்சியை அடுத்த கட்டத்து கொண்டு போகணும் என்று ஆலோசனை வழங்கினாங்களோ அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து மீண்டும் கட்சிக்குள்ள என்ன மாற்றம் கொண்டு வரணும் என்பதெல்லாம் ஆலோசனை செய்து கட்சிக்கு ஒற்றை தலைமையை கொண்டு வரணும். அந்த ஒற்றை தலைமை என்பது இந்த கிளை செயலாளர், ஊராட்சி செயலாளர், நகராட்சி செயலாளர் என்று அடிமட்ட தொண்டர்களில் இருந்து இந்த தலைமை பதவிக்கு வருகின்ற விடயத்தை கையில் எடுக்கணும். அப்பதான் அதிமுக தலைமையானது கிளை செயலாளர் வரைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, எம்ஜிஆர் இருக்கின்ற பொழுதும் அப்படிதான் கொடுத்தாங்க, அதே மாதிரி அதிமுக வந்தாச்சு அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கி கிளை செயலாளர்கள் மூலமாக கட்சி தொண்டர்கள் மூலமாக தலைமையை வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானிக்கணும். அப்படி தீர்மானித்தால்தான் அதிமுக என்றது நிலைத்து நிற்கும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியாலோ பன்னீர்செல்வத்தாலோ அதிமுகவை சரியாக கொண்டு போக முடியாது அப்படின்னு கேசி பழனிசாமி அவர்கள் சொல்றார். மொத்தத்தில் சசிகலா வேணாம், நான் அதிமுகக்குள்ளே போகணும், நான் சொல்கிற ஐடியாவை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கணும், அதன்படி எடப்பாடி பழனிசாமியே தலைமையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேசி பழனிசாமி சொல்கிறார். கடைசியாக இந்த பதிவின் இறுதியில் நாம் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, முதல்ல தன்னுடைய திறமையும் தன்னுடைய தலைமை பண்பையும் முதல்ல நிரூபிச்சிடணும். நிரூபித்த பிறகுதான் தொண்டர்கிட்ட போனோமுன்னா மீண்டும் எப்படி எம்ஜிஆரே வந்து தலைமை பொறுப்பில் கடைசி வரைக்கும் இருந்தாரோ, எப்படி ஜெயலலிதா அவர்கள் கடைசி வரைக்கும் தலைமை பொறுப்பில் இருந்தாரோ, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் தலைமை பொறுப்பில் இருப்பார். அதனால் தலைமையை தொண்டர்களை கட்சி நிர்வாகிகளை நிர்வகிக்கின்ற வழிநடத்துகின்ற தலைமை நான் தான் என்று எல்லாரிடத்திலும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கிட்ட இருக்குது. அந்த வேலையைத்தான் தொடர்ச்சியாக இப்போது செய்து கொண்டிருக்கின்றார். தன் தலைமையை நிரூபித்து விட்ட பிறகு கடைசியில் தொண்டர்கிட்ட போயிட்டு நான் தான் பொதுச்செயலாளர், என்னை தேர்ந்தெடுங்க என்று சொல்லுவாங்க. அப்போ அதிமுகவுடைய எல்லா தொண்டர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பார்கள். அதிமுகவுடைய ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு ஒன்றே ஒன்று தான் தேவைப்படுகிறது. என்ன? உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையின இடங்களை அதிமுக மீண்டும் வெற்றி பெற வேண்டும். இப்போ எங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்குதோ மீண்டும் உள்ளாட்சி தேர்தல் அங்கெல்லாம் அதிமுக வெற்றி பெற வேண்டும். அதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து விடுவார். அதற்கு பிறகு கேசி பழனிசாமியாவது சசிகலாவது தானா இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவார்கள். அதற்காகத்தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கின்றார். தொண்டர்களும் அவருக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று நம்புவோம். நண்பர்களே, உங்கள் மேலான கருத்தை தெரிவிங்க. இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.